ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அரபிக் மந்தி ரைஸ் பீஃபில் வந்துட்டு எப்படி சீக்கிரமாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மந்தி கப்சாலெலாம் செய்யறதுக்கு வந்துட்டு செல்லர் ரைஸ்னு ஒரு ரைஸ் இருக்குது, அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு மணி நேரம் வந்துட்டு நீங்கள் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா மந்தி செய்கிறதுக்கு வந்துட்டு தேவையான அளவு பீஃப் எடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி சூடானதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், குருமிளகு, பச்சைமல்லி, சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூட இது நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் கொஞ்சமாக சாஃப்டானா போதும், ப்ரௌன் கலரில் ஆக வேணாம். அது கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறமா வந்துட்டு இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒவ்வொரு டீஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டும் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி உங்களுக்கு வேணால் இதை வந்து அப்படியே மிக்சியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சிக்கன் கியூபும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணணும். ஒரு கைப்புளி அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு மிளகு பொடி, அதுக்கப்புறமா அரபிக் மசாலா ஒரு டீஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணணும். தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு பீஃப் சேர்த்துடலாம். பீஃப் ஆட் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க, அஞ்சு நிமிஷம் நல்லா வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு நாலு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரைஸை வேக வைக்கிறதுக்கு வேண்டிட்டு தண்ணி வச்சுருக்கோம். இந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதுலேயும் கொஞ்சம் ஸ்பைஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், குருமிளகு, அப்புறம் ஒரு ட்ரை லெமன், ஒரு பீஸ் சிக்கன் கியூப். தண்ணி கொதிச்சோடனே இதை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். அதுக்குள்ளே நான் வந்துட்டு இங்கே மயோனைஸும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். இங்கே விசில் போனோடனே நம்ம பீஃபை வந்துட்டு திறந்து பார்க்கலாம், வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்திருக்கு. இப்போ வந்துட்டு இதிலேருந்து பாதி பீசஸை மாத்திரம் ஒரு பிளேட்டில் வந்துட்டு நான் எடுத்து வைக்கிறேன் தனியாக. இப்போ பாருங்கள், ரைஸ் வந்துட்டு வெந்துருச்சு, அதை வந்துட்டு நம்ம வடிச்சிடலாம். இந்த பக்கமும் இன்னொரு பெரிய பேன் வச்சு நம்ம வந்துட்டு லேயர் செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கிரேவியோடு எடுத்து வச்சுருந்தோம்ல பீஃபு, அதை வந்துட்டு ஃபஸ்ட் லேயராக வந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வடித்து வச்ச ரைஸ்லேருந்து பாதி ரைஸ் எடுத்து அதுக்கு மேலே ஒரு லேயர் செஞ்சதுக்கப்புறமா பீஃப் பீசஸ் வச்சுருக்கோம்ல அதை வந்துட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு மீதி இருக்கிற ரைஸையும் இது மேலே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இதில் போட்டுடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு எல்லா ரைஸும் போட்டதுக்கப்புறமா வந்து
கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வேண்டி நான் வந்துட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஒரு மூணு கலரை ஃபுட் கலர் வந்துட்டு ஃபியூ ட்ராப்ஸ் மாத்திரம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி இதை ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாய் வந்துட்டு இந்த மாதிரி லேயர் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு சின்ன சுட்டி வச்சுட்டு அதில் சார்கோல் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் அதுக்கு மேலே ஊற்றணும், நல்லா ஸ்மூக் வரும். உடனே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணால் சூப்பரான மந்தி ரைஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம். பாய்.